ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக்டவுன் டைம் ஸ்பெஷல் பர்த்டே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே கேக்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே இஷ்டம், அதுவும் க்ரீம் கேக்னால் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த கேக் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் மட்டுமே போதும். இதை வந்து நான் குக் பண்ண போகிறதில்ல. ஸோ வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம டைம் பாஸ் தமிழ் சேனலை பார்த்துட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு விதமான ரெசிபிஸ் வந்து அவங்க வீட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஹாய், ஐ எம் சுமித் பிரியா. ஐ ஹவ் ட்ரை திஸ் ரெசிபி டுடே. இட்ஸ் கம் அவுட் வெரி வெல் அஸ் ஷோன் இன் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ரெசிபி, கீப் ராக்கிங். அப்புறமா சுபான் ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க வீட்டில் ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸ். ஹாய், ஐ எம் சுபா, நான் டைம் பாஸ் தமிழ் சேனலில் உள்ள ஃபிஷ் பிரியாணி வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம டேஸ்ட். தேங்க்ஸ் டு டைம் பாஸ் தமிழ். சுபா இன்னொரு ரெசிபியும் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரோட்டுக்கடை காளான் மசாலா. ஹாய், ஐ எம் சுபா, ஐ எம் ட்ரைங் திஸ் ரோட் சைட் மஸ்ரூம் மசாலா. இட்ஸ் வெரி சூப்பர் அண்ட் டெலிஷியஸ் அண்ட் ஈஸி டு டூ திஸ். தேங்க்ஸ் ஃபார் டைம் பாஸ் தமிழ் சேனல். நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். வாங்க, சூப்பரான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பிரெட். நான் இன்றைக்கி ப்ரெட்டில் தான் கேக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 கப் ஸ்லைஸ் ஆர் மாசா, இல்லாட்டி எனி அதர் மேங்கோ ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். எனக்கு வந்து மேங்கோ வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஸ்லைஸை வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேங்கோ அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் மேங்கோவை ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா க்ரீம், இந்த க்ரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. வாங்க, சூப்பரான ஸ்பெஷலான பர்த்டே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டை சைடில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த க்ரீமை கொஞ்சமாக ஆட் பண்ணி ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் ஷேப்புக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேக் ஷேப்புக்கு நம்ம வந்து ப்ரெட்டை வந்து இதில் சூப்பராக அடுக்கிக்கலாம். சூப்பராக செட் பண்ணியாச்சு. தென் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்லைஸை மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் வந்து நல்லா வந்து இந்த ஜூஸ் வந்து நல்லா நனையணும், அப்போ தான் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நல்லா நனைகிற மாதிரி சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா க்ரீம் ஆட் பண்ணி திரும்பவும் மேலே இன்னொரு லேயர் வைக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ப்ரெட்டை எடுத்து அதில் வச்சிடலாம். இப்படி உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அப்படி ப்ரெட்டு அப்புறம் ஜூஸ் அப்புறம் க்ரீம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 லேயர்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், என் கேக் வந்து சூப்பராக ஃபுல்லாக சைடு மேலே எல்லாத்துலேயுமே நான் க்ரீம் அப்ளை பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 கப் ஸ்லைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு சூப்பராக கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துக்கிட்டேன். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு தேவையான ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி பிடிச்சிடும். பாருங்க, சூப்பராக பிரிஞ்சு வருது, கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கோன் ஷேப்பில் ஒரு பேப்பரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இதை ஆட் பண்ணி நான் மேலே வந்து ரப்பர் பாயிண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
நான் எனக்கு தெரிஞ்ச மொக்கையான டெக்கரேஷன் தான் இன்றைக்கி வந்து நான் போடுறேன். உங்களுக்கு சூப்பராக டெக்கரேட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பராக சைடு மேலே எல்லாத்தையும் சூப்பராக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்பவே சூப்பரான 10 minutes ஸ்பெஷல் பர்த்டே கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாருமே கேக்கை வந்து குக் பண்ணி தான் பண்ணுவாங்க, பட் நான் இன்றைக்கி குக் பண்ணாமல் சூப்பராக கேக் பண்ணியிருக்கேன். இது இப்போ வந்து கட் பண்ணிடலாம். அந்த ஸ்லைஸில் உள்ள ஜூஸ் எல்லாமே பிரெட்டுக்குள்ளே வந்து நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக சூப்பரான கேக் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்டாலும் சூப்பரான டேஸ்ட்டில் தான். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் பாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.